இதழ்களையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் தான் தர்மங்களை செய்தவனும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னேன். அந்த மனிதன் யூதனும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. அவருடைய வாழ்க்கை, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யார் யார் உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். என்ன கேட்க வேண்டும் என்பதை வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு பிரியமான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படியான பிரார்த்தனைகளை விட உங்களை அர்ப்பணிக்கிற ஜெபத்தை அவர் கண்டிப்பாக கேட்கிறார். ஏனென்றால் அவருக்கு சேவையாளர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஏன் அறிவிக்கப்பட வேண்டும், அது ஏன் மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் அல்லது ஒத்துக்கொள்வதில்லை, அதை குறித்ததான ஒரு சிறிய பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் நடப்படிகளுடைய புத்தகம் 9 அதிகாரத்தில் சில வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயராகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள தேவாலயங்களுக்கு நிருபர்களை கேட்டு வாங்கினார். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தலையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அவருக்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவருடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த பகுதி கிறிஸ்தவர்களாக அநேக மக்களுக்கு தெரியும். சவுலை பவுலாக மாற்றின தேவன் என்று அநேகர் சொல்வார்கள். சவுல் என்றாலும் பவுல் என்றாலும் ஒரே பொருள்தான். எபிரேய மொழியிலே சவுல் என்பது கிரேக்க மொழியிலே பவுல் என்று ஆகும். டேவிட் என்ற ஆங்கில வார்த்தையை தாவீது என்று சொல்வது போல, அதனால் ஆண்டவர் பேர் மாத்திராக சொல்லப்படாது. அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. யார் இந்த சவுல் என்று பார்க்க வேண்டுமானால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்திலே இந்த பவுல் என்பவர் தன்னை குறித்து யார் என்று சொல்லுகின்றார். 3 அதிகாரத்தின் 5 வசனம் முதல், நான் 8 நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று 9 காரியங்களை சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், வேத பிரமாணங்களை கற்று அறிந்து தேறின ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை குறித்து ஒரு சீற்றம் உண்டாக காரணம் என்ன?
இஸ்ரவேலில் பிறந்தவன் அதுவும் பெஞ்சமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த ஒரு எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதபடி சம்பிரமமாய் வேத பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன் யாரும் அவனை குறித்து குறை சொல்ல முடியாதபடி வாழ்ந்தவன் அப்படிப்பட்ட இந்த மனுஷன் கோபம் கொள்வதற்கு நியாயம் இருந்தது ஏனென்றால் தான் ஆசரிக்கும் இஸ்ரவேல் மார்க்கத்தில் பிற்காலத்தில் அது யூத மார்க்கம் என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சம் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் மறுபடியும் அது பிரிந்து அந்த 10 கோத்திரத்தார் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்து இந்த 2 கோத்திரத்தில் பெனியமீன் கோத்திரம் காணாமல் போய் மீதமிருந்தது யூத கோத்திரம் மாத்திரமே ஆகவேதான் இஸ்ரவேலருக்கு யூதர்கள் என்று ஒரு பெயர் உண்டு யூதர் என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் ஒன்றுதான் இஸ்ரவேல் என்பது ஒரு நாட்டின் பெயர் அல்ல அது ஒரு மனிதனின் பெயர் யாக்கோபு என்றால் அவன் பலவிதமான தந்திர உபாய தந்திரங்களையெல்லாம் கற்று வஞ்சித்து பொய் சொல்லி பொருள் சம்பாதித்தவன் அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார் அந்த இஸ்ரவேலுக்கு பிறந்த 12 பிள்ளைகளைத்தான் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் என்று சொல்லுகிறோம் இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் அழைத்தார் இஸ்ரவேல் எனக்கு ஜேஷ்ட புத்திரன் மூத்த மகன் என்று கர்த்தர் சொன்னார் அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மார்க்கத்திற்கு தேவன் என்ன செய்யவில்லை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே ஒரு தேவன் ஒரு சிறிய குடும்பமாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்த பொழுது அவர்களை அற்புதமாக மீட்டு அவருடைய எதிராளிகளை எல்லாம் அவரே முன்னின்று யுத்தம் செய்து வெற்றி சிறந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் என்னும் தேசத்துக்குள் இஸ்ரவேலை கொண்டு வந்தார் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சரித்திரம் பழைய ஏற்பாடு புத்தகம் என்று சொல்லும்போது அது இஸ்ரவேலருக்காக யூதருக்காக மோசையினால் கொடுக்கப்பட்ட கட்டளை பிரமாணங்கள் நியாய பிரமாணங்கள் இன்னும் பலவிதமான வழிமுறைகள் இவை எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் கற்பனை பிரமாணங்கள் கல்லிலே கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் இவை எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசித்து அறியலாம் ஏன் இவைகளை நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டையும் இயேசு கிறிஸ்துவையும் விளங்கிக் கொள்ளுதல் அறிந்து ஆகினால்தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நிழல் போல நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இவைகள் ஒரு சாயலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது ஆகவே இவைகளை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன் ஆதியாகமத்தில் இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னேன் அவர்கள் நன்றாக வாழ்ந்தவர்கள் முக்கியமாக ஆடு மாடு மேய்க்கிற மனிதர்கள் அவருடைய சொத்தே ஆடு மாடுகள் தான் அப்படிப்பட்ட தேவன் அந்த மனிதர்களுக்கு யாக்கோபு அதாவது இஸ்ரவேல் என்று பிற்பாடு நாமகரணம் செய்யப்பட்ட யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் அது விசேஷமாக தன்னுடைய கடைசி மகன் மீது அவருக்கு ரொம்ப பிரியம் அவரை பலவிதமான நிறங்களுள் அங்கிகளினாலே அலங்கரித்து ரசித்தார் இது மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவர்கள் அவனை கொலை செய்ய துணிந்தார்கள் ஆயினும் ரூபனுடைய இடிப்படுதலினாலே ஒரு பாழும் கணக்கில் போட்டுவிட்டார்கள் அந்த வழியாய் சென்ற எகிப்தியிலே அவனை விற்று போட்டார்கள் எகிப்திலே போத்திபார் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரியினுடைய வீட்டிலே அவர் வேலைக்காரனாக இருந்தார் கர்த்தர் யோசிப்போர் இருந்தபடியினால்
நாளடைவில் எகிப்து தேசத்தின் அரசருக்கு பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே கர்த்தர் அவனை உயர்த்தினான். அப்பொழுது அவன் தன்னுடைய சகோதரர் தங்களுடைய நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டபடியினாலே எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு அங்கே தானியம் வாங்க வந்த நேரத்திலே தன் சகோதரர்களை கண்டு அவர்களுக்கு உடனே தன்னை வெளிப்படுத்தாமல் பலவிதமாக அவர்களை சோதித்து அறிந்து முடிவிலே தன்னை வெளிப்படுத்தி தன் தகப்பனையும் அவர்களையும் எகிப்து தேசத்திலே கோலான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே அந்த அரசிடத்தில் கேட்டு ஒரு பெரிய நிலத்தை பெற்று அவர்களை அங்கே குடியிருக்க செய்கிறார். இவர்கள் எகிப்தியரை காட்டிலும் பலத்து பெருகினார்கள். ஆகவே பார்வோன் கோல காலத்தில் யோசிப்பு ஒரு பிரதானியாக இருந்த போதிலும் அந்த பார்வோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனத்தை அறியாத வேறு ஒரு ராஜா அங்கு வந்தபடியினால் இரண்டாவது பார்வோன் காலத்தில் அவன் தேவனை அறியாதவனாக இருந்தபடியினால் இந்த ஜனங்கள் பெருத்து தங்களை அடிமையாக்கி கொண்டால் என்ன செய்வது என்று கடுமையாக வேலை வாங்கின காலத்தில் இந்த ஜனங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நேற்று நான் சொன்னேன் கடவுளுக்கு பெயர் கிடையாது, நான் வைக்கிற பெயரெல்லாம் காரண பெயர், இதுதான் கர்த்தருடைய பெயர் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது என்று சிலர் பாடுகிறார்கள் சொல்லுகிறார்கள், இல்லை ஒரு பெயர் கூட ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவர் என்றாலே என்னை ஆண்டு கொள்கிறவர், அதனால ஆண்டவரே சொல்லும். கர்த்தர் என்றால் சகலமும் உண்டாவதற்கு காரணமாயிருக்கிறவர். கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர், உள்ளத்தில் வருகிறபடியினால் கடவுள் என்று தமிழில் பேசியிருந்தார். இப்படி அவரவர்கள் மொழியிலே கடவுளுக்கு பலவிதமான நாமங்களை சூட்டி மகிழ்வதிலே அது தப்பு இல்லை, ஆனால் அதெல்லாம் கடவுள் பேரில் நினைக்க கூடாது. இந்த தெய்வத்தை குறித்து ஏன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று கூப்பிட்டார்கள் என்பதை பற்றி நாம் யோசித்தோமானால் கர்த்தர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவன் தகப்பன் தேவனை அறியாதவன் தேராகு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ நான் அடியேன் என்று சொன்னார். நான்